ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஃப்ளிப்கார்ட்டில் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினதை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எப்படி க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வீடியோ வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு ரூபாய்க்கு பொருள்லாம் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக இதில் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ளிப்கார்ட் அப்போ நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும் இதில் கேட்டகரிஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் கார்னரில் க்ராசரின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராசரி மேலேயே அப்படியே கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே நீங்கள் வாங்குனீங்கன்னா இன்றைக்கி என்ன ஆஃபர் அப்படி இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சுகர் வந்து சேஞ்ச் ஆகாது அதுக்கு கீழே அந்த சிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து சேஞ்ச் ஆகும் சிப்ஸ் சம்டைம்ஸ் வந்து காஃபி தூள் எது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஒரு ரூபா கொடுத்து நம்ம பே பண்ணோம்னா பொருள்லாம் கிடைக்கும் அதாவது எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த பொருள் வந்து கிடைக்கும் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்றைக்கு என்ன வந்து ஆஃபரில் இருக்குது அப்படின்றத பற்றி தெரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அதுக்கப்புறம் காம்போவில் என்ன ஆஃபரில் இருக்குது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பற்றி தெரியும் இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து ஆட் டு கார்டில் கொடுத்துடலாம் ஏதாச்சும் தேவைன்னா டக்குன்னு வந்து அந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் கார்டில் போய் சேவ் ஆகிடும் அது எனக்கு வந்து இப்போ வந்து சர்ஃபு வந்து தேவை இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சர்ஃபு வந்து இரநூத்தி இருபத்தேழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த சர்ஃப் வந்து நல்லா நல்லாயிருக்கு நான் எட்டு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் கீழே ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒன்று வேணும்னா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வேணும்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் வந்து மூணு கிலோவில் கூட இது கிடைக்கும் எனக்கு அஞ்சு கிலோ வேண்டாம் மூணு கிலோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோவில் மூணு கிலோவில் கூட கிடைக்கும் மூணு கிலோ வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கிது ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இது ஆஃபரு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் ஆஃபரில் இருக்கும் இதில் ஹோம் கிச்சன் கார்னர்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் இதில் இந்த டப்பா பாருங்கள் மூணு டப்பா வந்து முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிது சின்ன சின்ன டப்பா ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு வாங்கிக்கிட்டேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் முப்பது ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சு திரும்ப பேக்கில் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் தேவைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு காம்போ ஆஃபரில் ஏதாச்சும் பொருள் வேணும்னா அப்போ வாங்கிக்கலாம் நம்ம காம்போ ஆஃபர்னால் ரெண்டு பொருள் சேர்த்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்குறதுனால கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வாஷிங் மிஷினில் ஊற்றுற லிக்யூடு இருக்குது இது ரெண்டு லிட்ரு வந்து இரநூத்தி பத்து ரூபாய் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் போய்ட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஆயில் வேணும் எனக்கு ஆயில் வந்து செக் பண்ணிக்கலாம் நிறைய ஆயில் இருக்கும் கோக்னட் ஆயில் கிரவுண்ட்நட் ஆயில்னு இருக்கும் அதில் நான் வந்து சன்ஃப் ஆயில் எனக்கு தேவைன்றதுனால சன்ஃப் ஆயிலில் கிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆயில் வந்து அதோடைய ரேட்டு வரும் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க ஆயில் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து நான் வெளியில் இருக்கிற மளிகை கடையில் செக் பண்ணதுக்கு நூற்றி பத்து ரூபான்னு சொன்னாங்க இதில் வந்து நூற்றி மூணு ரூபாய் போட்டிருக்கு நான் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கிறேன் ரெண்டு லிட்டரு எனக்கு ஆயில் தேவைப்படுது அதனால் ரெண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு லிட்டரு வாங்கினா நம்மளுக்கு ஏழு ரூபாய் மிச்சமாகுது இப்போ எட்நூறுபாய்க்கு மேலே நம்ம வாங்கின பொருள் போயிட்டதுனால இப்போ நம்மளுக்கு ஒரு ரூபாயில் அரை கிலோ சர்க்கரையும் இந்த பாதாம் நட்ஸும் நம்மளுக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கிது அதை ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டால் போதும் ஒரு ரூபாய் பே பண்ணி நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு தேவையான பொருள்லாம் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் அந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே லைனாக வரும் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் பண்ண பொருள்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டெலிவரிக்கு இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் டெலிவரி வந்து போட்டுடலாம் நான் செக் பண்ணிட்டேன் இந்த பொருள்லாம் வாங்கினதுனால எனக்கு வந்து அறநூற்றி பதினாறு ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துருக்காங்க இதில் கண்டினியூ இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கன்டினியூ கொடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு பேமெண்ட் மெத்தடு கேட்கும் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து கேஷ் ஆன் டெலிவரியே இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு காட்டும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டிக் மார்க் வந்துச்சுன்னா உங்கள் ஒரு ஆர்டர் வந்து அங்கே வந்து சேவ் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு டூ டேஸில் <laughs> வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து டெலிவரி வந்துடும் இப்போ வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க ஏதாச்சும் டேமேஜ் இருந்ததுன்னா உடனே நீங்கள் ரிட்டன் போட்டுடலாம் எனக்கு இது வரைக்கும் டேமேஜ் எதுவும் வந்ததில்லை நான் ஒரு எட்டு மாதமாக பொருள்லாம் வாங்கிட்டிருக்கேன் இப்போ பொருள்லாம் வந்து நம்ம வாங்கின பொருள்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆயில்லாம் பாருங்கள் நல்லா வந்து சேஃபாக வந்து ஒரு கவரில் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ நான் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் செக் பண்ணிக்கிட்டேன் செக் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரினா கேஷே கொடுத்துக்கலாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்குறேன் நான் உளுந்து ரெண்டு கிலோ போட்டிருந்தேன் அதையும் செக் பண்ணிக்கிறேன் இப்போ ஆயில் காட்டுற பாருங்க நல்லா வந்து கவரில் போட்டு டேப் வச்சு நல்லா ஒட்டியிருக்காங்க ஏன்னா லீக்கேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்து டைட்டாக வந்து டேப் போட்டு ஒட்டி தான் கொடுப்பாங்க நான் ரெண்டு லிட்டர் ஆயில் வாங்கியிருக்கேன் இதில் போட்டிருக்க ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஒன் தேர்ட்டி போட்டிருக்கு ஆனால் கடையில் வந்து ஒன் டென் சொன்னாங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து நூற்றி மூணு ரூபாய்க்கு வாங்கினது லாபம்தான் ஒரு பாக்கெட்டுக்கு எனக்கு ஏழு ரூபான்னாலும் ரெண்டு பாக்கெட்டுக்கு எனக்கு வந்து பதினாலு ரூபாய் மிச்சமாகுது இது மாதிரி கொஞ்சம் ஆஃபரில் எப்படி பொருள் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க நான் வந்து எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே அதாவது எட்நூறுபா எட்நூற்றி ஐம்பது அப்படி தான் பொருள் வாங்குவேன் திரும்ப செகண்ட் டைம் வாங்கக்குள்ளேயும் நம்ம அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஆஃபரில் கிடைக்கக்கூடிய பொருள்லாம் வரும் அதனால் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான் வாங்கின பொருள்லாம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ஆஃபரில் கிடைச்சது இல்லையா ஒரு ரூபா பே பண்ணி வாங்கினேன் சுகரும் அந்த பாதாம் நட்ஸும் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நிறையா கிடைக்கும் மி மிக்சர் அதுக்கப்புறம் சிப்ஸு கேக்கு காஃபி தூள் அது மாதிரி பொருள் வந்து சே ஜாமு பொருள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே கிடைக்கும் இப்போ நான் வாங்கினதை பொருள்லாம் இப்போ அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் சர்ஃபு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் அஞ்சு கிலோ சர்ஃபு இது நல்லாவே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் நான் இப்படி தான் ஃப்ளிப்கார்ட்டில் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வாங்குவீங்க ஏதாவது ஆஃபர் கூப்பன் அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் கோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்